அதாவது இப்ப நான் அமைச்சரா இருக்கேன்னா என்னுடைய உறவினர்கள் எனது துறையில ஏற்கனவே அங்க பரம்பரையா கூட கண்டுட்டு இருந்திருக்கலாம். நான் அமைச்சரா இருந்தேன்னா அதுதான் வந்து கோட் ஆஃப் கண்டக்ட். நான் வந்து எனது உறவினர்களுக்கு நான் நிர்வாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக கொடுக்க கூடாதுங்கிறது அது வந்து ஒரு இதுக்கு புறம்பானது அப்படிங்கிறதான் உண்மை. அதுதான் எல்லாம் செய்வாங்க. நம்ம முதலமைச்சருக்கு அந்த சட்டமும் கிடையாது. அது சார் அந்த 18 வழிச்சாலையில் வந்து இப்போ வந்து டென்ட்ரெல்லாம் விட்டு பனி தோங்குற ஒரு கட்டத்தில் இருக்கிற 8 வழிச்சாலை இப்போ பனி தோங்குற கட்டத்தில் டெண்டர்லாம் விடலை. டெண்டர்ல விடலையா விட்டுட்டு அதுதான் அந்த மாதிரி தகவல் சொன்னாங்க சார். எட்டு வழிச்சாலை போராட்டம் செய்யலாம் விடலை. எனக்கு தெரிஞ்ச வரை விடலை. தெரியாமல் எதுவும் டெண்டர் ஏதாவது அவங்க என்ன ஒரே சிங்கிள் டெண்டர் வெல்ஃபேர் டெண்டர் விடாத நிலையில் இப்போ அவசர காரணத்துக்கு என்ன சார் காரணம்? அது அதுதான் சொன்னேன். அது நீங்கள் இப்போ அந்த பழனிசாமியை தான் கேட்குறது. நீங்கள் என்ன அவசரம் ஆட்சி போயிட போகிற அவசரத்தில் ஏதாவது இதில் ஏதாவது பார்த்துட்டு போயிடலான்னு பார்க்குறாரு. என்ன சொன்னார் மாமியார் வீட்டுக்கு போயிடுவாருன்னு. மாமியார் நான் கோயம்புத்தூரில் என்ன சொன்னேன் மாமியார் வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் தொடங்கிவிட்டது. இவங்கெல்லாம் வந்து எங்கே போவாங்கன்னா அங்கே தான் போய் லேண்ட் ஆவாங்கன்னு சொன்னேன். வெளியில வரதே பயப்படுறாங்க. அநேக முதலமைச்சர் ஏதோ கண்டபுடன் பேசுறாரு வெளில வந்து அவரே ஒண்ணு ஒத்துக்கிறாரு. அம்மா உயிரோட இருந்தாங்க ஒத்துக்கிறாரு. எதுக்கு விசாரணை கமிஷன்? அவரே தான் சொன்னாரு நீங்க அம்மா எனக்கு சொல்லி அனுப்புனாங்க நான் காவேரி இதுக்காக போனேன்னு. இல்ல அந்த பயத்தில் உண்மை வெளில வந்துட்டு அப்புறம் இதுக்கு விசாரணை தேவையில்லாமல் மக்கள் வெளியே பண்ணதுல யார் கேட்டால் பன்னீர்செல்வத்துக்காக விசாரணை கட்சினா அமைச்சாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இவங்களுடைய இந்த 1.5 ஆண்டு ஆட்சி காலத்தில் நடந்ததுக்கெல்லாம் விசாரணை கமிஷன் நியாயமான முறையில் அமைக்கப்பட்டு எல்லா அவங்களுடைய எல்லா ரைடு தப்பங்களும் வெளில வரும். இதுதான் நடக்க போகுது. அது காவிரி நீர் கேட்கறதுக்காக முதல்வர் வந்து பாண்டியன் விவசாயிகள் கூட்டமைப்போட தலைவர் அது எந்த கட்சி சேராதவர். இன்னைக்கு அவருடைய பேட்டியை நான் தொலைக்காட்சியில் சொன்னதன் அதாவது நம்ம கடை மடை பகுதியான தஞ்சை மாவட்டத்தில் அதுக்கான நிதி ஒதுக்கப்பட்டு இனிமே வேலை நடந்துச்சுன்னா தண்ணி வந்ததுக்கப்புறம் இது பண்ணால் மராமத்து வேலை பண்ணால் எப்படி அது முறைகேடுகள் இருக்கும்? இதெல்லாம் ஜனவரி மாதமே ஒதுக்கப்பட்ட நிதியை இன்னும் விட்டு வச்சுட்டேன்னா பூஜை போட்டுட்டு இருந்தாங்களா? அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. எல்லாம் பில்லு போட்டு எடுத்துக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு தான் இப்போ தான் எப்படி ஜூன் ஜூலையில் தண்ணி திறந்து விடணும். ஜனவரி மாதமே நிதி ஒதுக்கப்பட்டுங்கிறாங்க. அதான் நீர்நிலைகள் இதெல்லாம் நான் பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் அசம்பிளியில் நான் போன டிசம்பர் 29 வந்து அந்த கூட்டத்தொடர்லேயே சொன்னேன். கவர்னர் உரைக்கு சொல்கிறப்போ இவங்க போய் சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் நீ இந்த வேலையும் நடக்கலை. அப்போயே நீங்கள் வேணால் நீங்கள் உங்கள் வேலை ரிவைன் பண்ணி போட்டு பாருங்கள். நான் சட்டசபை வளாகத்திலே சொன்னேன் அங்கே கடைமடை பகுதியிலலாம் பயிர்கள் அழுகிட்டேன்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் நடவடிக்கை இல்லை. சும்மா போட்டு இப்போ இப்போ இருக்கிறவங்க அவங்க உறவினர்கள் பேரில் கான்ட்ராக்ட் எடுத்து எல்லாம் சுவாகாயிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் வந்து இவ்வளோ நாள் பண்ணாமல் இனிமே இவங்க வந்து அங்கே டீசெல்டிங் பண்ணுற மராமத்து வேலை பண்ணுற அப்படின்னு பண்ணால் தண்ணி வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் என்னத்த பண்ணுவாங்க? இதுதான் இவங்க அறிவிக்கிற கடைசி மராமத்தாக இருக்குது. அடுத்து இவங்களுக்கு மராமத்து நடக்க போறிய காலம் தொடங்கி விட்டது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு பருப்பு மந்திரி இருக்கார்ல அவருடைய அவர் வந்து இறக்குவதுக்கு சம்மந்தம் கிடையாதுனாரு. எங்கள் தஞ்சை மாவட்டத்துக்கு இருந்த ஒரு பிச்சை கண்ணுன்னு ஒருத்தர் ஒளிஞ்சிக்கிட்டு நான் ஒரு வாரம் வெளில வரல. அவர் யாருன்னா அவரை பார்த்தா கேளுங்க எதுக்கு வெளில வரலன்னு. எனக்கு எனக்கு தெரிஞ்சவரை நிறைய மந்திரிகள் வெளியில் போக பயப்படுறாங்க. உறவினர்கள்லாம் ஃபோன் பண்ணி நிறைய உறவினர்கள் அவங்களுக்கு வேண்டியவர்கள் சம்பந்திகள் இதை மாதிரி கான்ட்ராக்டர் நிறைய பேர் பதுங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில். டெண்டர் எடுக்க கூட இப்போ கான்ட்ராக்டர்லாம் வெளில வர மாட்டாங்க. என்ன காரணம்? அது அவங்களுக்குள்ள தொடர்பு காரணம் சாபக்கேடு மாதிரி இந்த ஆட்சி தொடர்ந்துட்டு இருக்கு. போன வருஷம் இவங்கெல்லாம் கேட்ட அப்போ இருந்த கவர்னர்கிட்ட போய் லெட்டர் கொடுத்தாங்க செப்டம்பரில். ஏன்னா பழனியப்பன் அவர் முதல்வர் அவனு கொடுத்தாரா இல்லை 12 பேரில் இந்த முதல்வர் சரியில்லை அவரோட கூட்டாளியாக இப்போ வந்திருக்கிற பன்னீர்செல்வமே ஊழல் ஆட்சின்னு சொல்கிறாரு. நிறையா இந்த ஆட்சி மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. இந்த முதல்வரை மாற்றணும்னு கொடுத்தாரு அப்போ இருந்த கவர்னர்.
அன்னைக்கு பன்னீர்செல்வத்தையும் எடப்பாடி பழனிசாமி சேர்த்து வைக்கிற வேலை இல்லாமல் இவங்க உங்களுக்கு உங்களுடைய எண்ணிக்கையை ஆதரவு எண்ணிக்கையை நீங்கள் சட்டமன்றத்தில் நிரூபிக்க சொல்லியிருந்தா அன்னைக்கே இந்த தமிழ்நாட்டுக்கு சாபக்கேடு மக்கள் விரும்புகிற ஆட்சி போயிருக்கு. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.